என் பழைய காலத்தை பற்றி கொஞ்சம் நினைக்க வேண்டியது இருக்குது பார்த்துக்கிட்டு. இப்போ சங்கருக்கு என்ன, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு செய்கிறீங்களே என் மாப்பிள்ளை பணத்திலேருந்து, அப்போ எனக்கு செய்ய முடியலங்கிறப்ப தான் நான் சொல்கிறேன். அந்த 4 லட்சம் நீ கோயம்பேட்டை விற்றது ரவி பணம் தான், 3 லட்சம் வேறு நான் இப்போ கொடுத்துருக்குறேன், 2 லட்சம் வேறு வட்டி கொடுத்துருக்கேன், 9 லட்சத்தில் ரவியை நான் கூப்பிட்டுக்கிறேன், 9 லட்சத்தில் நீ குடும்பத்துக்கு என்ன வேண்டாம் வட்டி பணத்தை எடுத்து என்ன வேண்டாலும் செஞ்சு, அந்த காலத்தில் நிறைய வட்டி அமௌண்ட்டு, இந்த காலத்தில் வேறு பணம், என்ன வேண்டாலும் செஞ்சுக்கோ குடும்பத்துக்கு செஞ்சுக்கோ, யாரை வேணாலும் உங்கள் வீட்டில் கூப்பிட்டு வச்சுக்கோ, ரவி வேலைக்கு போகிறேன், ரவி வேலைக்கு போகணும்னு சொல்லி துரத்துறேன் அப்படின்னா சொந்தக்காரங்க வர முடியுமா? ரவி வீட்டில் இருந்தால் சொந்தக்காரங்க வர முடியாது. அப்போ ரவி வேலைக்கு போகணும், எலக்ட்ரிசி இபிஆர் இபியில் எலக்ட்ரிசிட்டி கடையிலெல்லாம் கூலிக்கார மாதிரி வேலைக்கு விடணுங்க, அது சரியாக வராது. ரவியை நான் எடுத்துக்கிறேன், நீ 9 லட்சத்தில் குடும்பத்துக்கு என்ன வேண்டாலும் செஞ்சுக்கோ, வட்டியை எடுத்து அசலை எடுக்காத, அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியல, நான் அனுப்பி வைக்க தயாராகிட்டேன், வீட்டுக்கு யாரை வேண்டாலும் வரவழைச்சிக்கலாம் அப்படின்னு என்ன விசிட்டான். அதான் வந்தப்புறம் அவன்கிட்ட கேட்குறேன், அவன் பெண்டாட்டியை தேடுது, நான் அப்போ 1000 ரூபா தரேங்க, 1000 ரூபா நீங்கள் வராதிங்க அப்படின்ட்டாவ. ஏன்னா அவன் வாழ்க்கையில் சிரமப்படுவான், அவர் நல்லா செலவழித்து நல்லா இருப்பாள், அவர்கிட்ட சிரமப்படுவேன், எனக்கு 9 லட்சம் எனக்கு போதும், உங்களுக்கு சோறு வேற போடணும், அப்புறம் 1000 ரூபா வேறு கொடுக்கும், நீங்கள் வேண்டான்ட்டான் அவன், 1000 ரூபா தரேங்க அப்பன் மாதம் இந்த எஸ்டேட் வருமானம். அதே சமயத்தில் எனக்கு 1000 ரூபா கொடுக்கங்கிறப்போ தம்பி மகளை ஊட்டி காலவனில் படிக்க வைக்கான், எஸ்ஆர்எம்ல படிக்க வைக்கான், பாபு வீடு வாங்குது கோடி கணக்கில் பணம் கொடுக்கான், எனக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறான். தப்பில்லை, இன்றைக்கும் சீரழித்து தான் வச்சுருக்கான், 3 வயசு 68 வயசு காசையே கண்ட பார்த்தது கிடையாது, இன்றைக்கும் சீரழித்து தான் வச்சுருக்கான், என்ன பாவம் என்னன்னு தெரில. பெற்ற தகப்புனால அதான் கடலில் பழைய எடுத்தால் தகப்பு மகளை கற்பழிக்குவன், வாழ்க்கையை சீரழிச்சிட்டான், எதுக்கு என்ன பாவம் பண்ணு தெரில, தமிழ்கிட்ட மாதிரி சீரழிச்சிட்டான். தம்பி வீடு நல்லா இருக்கு, பல்லு அரைக்கி நாக்கு ருசிக்கும், அவன் என்ன கேள்வி கேட்கு, சரி பெண்ணாட்டி இப்படி சொல்லுதா, சரி அந்த 9 லட்சம் எடுத்து செலவழிச்சிக்கோ அப்படின்னா அது அப்படியே போகுது. அதனால் அவன் பாடாக படுத்துறா, தங்கச்சி 1 லட்சம் கொடுங்க வட்டிக்கு கிளாஸுக்கு அழகு சாதனங்களை, அப்புறம் அப்பனுக்கு பையன் நீ வட்டி பணத்தை எடுத்து செலவழிச்சிக்கோமா, நீ பையன் சாப்பாடு செலவு முடிச்சா 2 பேர் தான், அப்போ பையன் செலவுக்கு பணம் கொடுக்கணும், பையனை கூப்பிட்டுறேன்னு சொல்லி கூப்பிட்டான், அவள் சந்தோஷமாக அனுப்பி வச்சுட்டான். திரும்பி 1000 ரூபானா அவன் சேர்த்துக்க மாட்டேங்க, சாப்பாடு போனால் 1000 நம்ம செலவழிக்க பார்த்து சண்டைக்கு வருவான், வராதேங்க புரிசா வேண்டாங்க அது கொடுப்பு, இது இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் 2 வருஷம் போயிருக்கப்போ எனக்கு 9 லட்சமும் இருக்குது, மகளை ஏமாற்றி மகளுக்குள்ள 5 லட்சத்தை இப்போ கையெழுத்து வாங்கி வாங்கிடுறான், மகளுக்கு 5 லட்சம் இருக்குது, அதை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி வாங்கிக்கிறான், மகளை கையெழுத்து போட்டு அது அப்போ அம்மா சொல்ல அம்மா ஏமாற்றி வாங்கிக்கிட்டானேன்ட்டு அவனுக்கு வேறு தாரம் கவலைப்படாதமாக கொடுத்துட்டான். இப்போ இவ்வளோ மண் அடிச்சிட்டான், நீ என்ன மீறி இப்போ செம்பாவளிகிட்டேருந்து 5 லட்சம் வாங்கினேன், உனக்கு அவ்வளோ புத்திசாலத்தை தான் 4 லட்சத்தை தம்பிகளுக்கு 30 லட்சம் கொடுக்குறான், இவ்வளோ கொடுக்க மாட்டேங்க, வாயில் வெளியில் அடிச்சுட்டு அலருதா, செய்யக்கூடாது இல்லை, அப்புறம் மீதி 5 லட்சம் பெரிய புத்திசாலி மாதிரி நடந்துக்கிட்டு மாட்டை எழுதி வாங்கலாம்டா, அப்போ அவர் புத்திசாலி தரமா அது, எனக்கு அப்ப மண் அடிச்சிட்டான், பாபுக்கு ராஜாவுக்கு 30 லட்சம் கொடுத்தா இவ்வளோ கொடுக்க மாட்டேங்க, நீ அதை வச்சு படத்து காட்டு வராதேன்ட்டான். மகன் அப்படி செய்யக்கூடாது இல்லை, அத்துமர்த்தனம் பண்ணலாம், சிமர்த்தனம் தானே, மகனிடத்து எழுதி வாங்கிட்டு உன் தாத்தா நீ என்ன வேணாலும் பார்த்துக்கன்ட்டா, அத்தனை தூரம் போனால் இந்த தான் 2 தம்பியும் 30 லட்சம் வேணும் அவனுக்கு, அது செய்யக்கூடாது இல்லை, மாட்டை கொடுக்கக்கூடாது இல்லை, வா இவளுக்கு 3 லட்சம் கொடுத்துட்டு மகட்டது எழுதி வாங்கணுங்கிறது, அதாவது மகளுக்கு வேறு கொடுத்துட்டு மண் அடிச்சிட்டான். நம்பி ரெட்டியாட்ட போகிற வயசு இருக்குல்ல, அது ஒன்று அவருக்கு 70 வயசு ஆகும், எதிர பேராக பார்த்துருப்பாரு சங்கரி மாதிரி, சங்கரி எக்ஸ்போர்ட் கம்பெனி வைக்கிறேன்னா ஒரு மக்கப்பாருக்கு மூணு இந்து செந்து செம்பாக்கு ஒரு சுடிதார் செஞ்சு போடு நல்லா இருக்கு நம்ம சொல்லிட்டு உனக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனி தரேங்க, கடைசியில் வளர முடியலையே, அப்புறம் எக்ஸ்போர்ட் கம்பெனி எப்படி வைக்க முடியும், ஏன் ஹோட்டல் நடத்துறது ஹோட்டலுக்கு தெரியணும்ல, அவனுக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனி வைக்கிறதுங்க, கிழிஞ்சு சுடியை தச்சிட்டு இருக்கனே, ஒரு 3 மகள் இருக்கா எந்த சுத்த செம்பாக்கு ஒரு சுடிதார் தச்சு போட, உங்களுடைய ஓர்புட்டி மாதிரிகளுக்கு ஒரு ப்ளவுஸ் தச்சு கூட அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம், அவனுக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனி வைக்க படம் தாரேன், கடைசி தான் விளாட முடியல, அப்போ ஒரு தொழில் தெரியாமல் படத்தை கடை பண்ணாங்கன்னா எவ்வளோ தான் கொடுப்பேன் தான் அப்பன், கடைசி வரை அவளால் செய்யற விட்டுட்டான், கடைசி வரை அவளால் முடியல, இது அவங்க செய்கிற பாவம், இந்த மகட்டை 5 லட்சம் எழுதி வாங்கினா இப்போ பாவுக்கும் ராஜாவுக்கும் புரட்சி கூட வைக்க போய் நிற்கா, அப்போ அதை எடுத்து பண்ணி பேச்சு தான் எழுதி வாங்கினியான்ட்டு வராதேங்க, இப்படி தானே பேசுவான், அது சாப்பிட்றோட நான் புத்திசாலி, உங்கள் அப்பா உங்கள் தாத்தா நான் நம்பி ரெட்டியோட புத்திசாலி இப்போ பேச்சுட்டு எழுதி வாங்கினா மண் அடிச்சிட்டான், அவன் வைக்க போய் இருக்காவா, இந்த வீட்டை இங்கேயாவது ஏகாபுரம் தெரியல வீட்டை விற்று அவனுக்கு தான் கொடுத்துருக்கான், அது பரப்பில் சொத்து பூரா அவனுக்கு கொடுத்துட்டான், அப்பா வழி சொத்து 10 லட்சம், நான் சம்பாதிச்சு சொத்து 5 லட்சம், இதான் அவனுக்கு அது முழுவதும் கொடுத்துருக்கான், அப்பா வழி வீட்டை சொத்து 10 லட்சம், எனக்கு கவர்மெண்ட் கொடுத்தது 5 லட்சம் 15 லட்சம், அந்த ஏகாம்பரம் தேர்தலில் 15 லட்சம் 30 லட்சம் கொடுத்துருக்கான், அது அது பேர் மகளுக்கு 3 பேத்திகளுக்கு நான் தான் 1 கோடி ரூபா கொடுத்துருக்கேன், என் மகளுக்கு இந்த பிண்டாட்டி அப்பா சொந்தக்காரங்களுக்கும் அம்மா சொந்தக்காரங்களுக்கும் தாத்தா பாட்டி சொந்தக்காரங்களுக்கு கொடுத்த பணம் வந்து என் மகளுக்கு எந்த பங்கு, என் மகளுக்கு பிண்டாட்டிக்கு எந்த பங்கும் கிடைக்கிறேன், அதே நேரத்தில் இந்து சொந்துக்கு வேலை 1 கோடி ரூபா கிடச்சிருக்கு ஃபேமிலிக்கு,
இது எனக்கு வைத்திருச்சல் இது தீர்க்கப்படாத ஒன்று. என் மகனுக்கு பெண்ணாட்டிக்கு எது கிடைக்கல, அது தவறு, அப்படி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். நான் செய்கிறேன் இந்த மாதிரி பெண்ணாட்டி சரியில்லைன்னா அவள் அஞ்சு இது மாட்டை எழுதி வாங்கினா அப்புறம் அப்பட்டது பணம் வேறுமா, அப்போ எத்தனை பேரை பார்த்துட்டு பார்த்துன்ற மாதிரி அப்பட்ட நடக்குமா, மண்ணடிச்சிட்டான்.